வந்து பால் பாயாசம் செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் சவ்வரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், சேமியா வந்து அரை டம்ளர் எடுத்திருக்கேன், ஏலக்காய் கிசுமிசு தேவையான அளவு, சீனி வந்து ஒன்றரை டம்ளர், பால் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன், பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்து ரெண்டு டம்ளர் சூடு பண்ணி ஆற வச்சுருக்கேன் தேவையான அளவு. அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முள் எடுத்துக்கணும். செவ்வரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி அளவு வச்சுக்கணும். செம்புக்கு மூணு செம்பு, நல்லா அலசிக்கிடும். தூசி இதெல்லாம் இருக்கும்ல, அதனால அலசிக்கிடும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் போட்டுக்கணும், தட்டை போட்டு மூடி வச்சு சூடாயிடுச்சு. செவ்வரிசியை போட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கணும் கொஞ்சம். செவ்வரிசி வந்துருச்சு, கரைக்கு நெய்யை வச்சு சேமியாவை கொஞ்சம் வறுத்துக்கலாம். செவ்வரிசி வறுத்தாச்சு, இதில் தட்டிக்கலாம். அடுத்து இப்போ எடுத்து வச்சிருக்கா முந்திரிய பருப்பும் கிசுமிசும் வறுத்துக்கலாம். நெய்யில போட்டு
இந்த வறுத்ததை இதில் எடுத்து தட்டிக்கிறேன். கொஞ்ச நேரம் எடுத்து இதை சூடு பண்ணி அளந்து வச்சிருக்க சீனியை இதுல சேர்த்துக்கலாம். சூடு பண்ணி ஆற வச்சிருக்கு, இத இதோட சேர்த்துக்கலாம். வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். உள்ள தட்டிக்கலாம். இதோட சேர்த்துக்கலாம் ஏலக்காய். ஏலக்காய் போடுறதுனால ஒரு தழுமோ சளி எதுவும் பிடிக்காது, ஒரு வாசத்தையும் நல்ல வாசத்தை கொடுக்கும். ஏலக்காய் வந்து உடம்புக்கு நல்லது சேர்க்குது. பாயாசம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க. பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து பாயாசம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத இறக்கி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். வீட்டம்மா பால் பாயாசம் ரெடி பண்ணியிருக்காங்க, அதை சாப்பிட்டு நான் டேஸ்ட் பண்ணுறேன், அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இதை செய்து சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும். பாயசத்தை நான் குடிச்சு சொல்றேன் டேஸ்ட். ஆட்சி பண்ண நல்லா இருக்கு, நீங்களும் பண்ணி பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்டா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வணக்கம் உங்களுக்கு. பால் பாயாசம் நல்லா டேஸ்டாகவும் நல்லா அமைஞ்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.
I want to go.